பாலாவோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையமைப்பில் சூர்யா மற்றும் கீர்த்தி செட்டியோடைய நடிப்பில் உருவாயிட்டு இருக்க படம் தான் வனங்கான். இந்த படத்தோட முதல்கட்ட படப்பிடிப்பை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணி அந்த முதல்கட்ட படப்பிடிப்பையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் படத்தை பற்றி பல சர்ச்சைகள்லாம் வர ஆரம்பிச்சது. எல்லாத்துக்குமே அதிகாரபூர்வமாகவே முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாங்க படக்குழுவினர். இதற்கிடையில் சிவாவோட இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற 42வது படத்தோட பூஜையும் நடந்துச்சு. அந்த படத்தோட மோஷன் போஸ்டரையும் சமீபத்தில் தான் வெளியிட்டிருந்தாங்க. வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்க இருக்க பாடிவாசல் படம் எப்போ தொடங்கும் அப்படின்றதே தெரியலை. வனங்கான் படத்தை தள்ளி வச்சுட்டு தான் சூர்யா சிவா இயக்குகிற படத்தில் நடிக்க போயிட்டாருன்ட்டும் ஒரு பேச்சு இருக்குது. அதே சமயம் இயக்குனர் பாலா வனங்கான் படத்தோட முழு ஸ்கிரிப்டை உருவாக்காததுனால தான் படம் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்ட்டும் இன்னொரு பேச்சும் இருக்குது. இந்நிலையில் வனங்கான் படத்துக்கான பாடல் பதிவுகள்லாம் ஆரம்பமாயிருச்சு அப்படின்ட்டு படத்தோட இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார் அப்டேட்டை கொடுத்துருக்காரு. வனங்கான், பாடிவாசல், சூர்யா 42, மூணு படத்தில் எது ஃபஸ்ட்டு வருன்றதே தெரியலைங்க.